அம்மாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பால் ஊறும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பழைய சாதம், ஒயிட் ரைஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மூணு வேளை வராங்க அப்படின்னாலே, ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். குழந்தை என்னை தூங்கவே விடாது, என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும், நான் சாப்பிடும்போது தான் அழுகும். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ சுத்தமாக எனக்கு வந்து தாய்ப்பாலே இல்லை சிஸ்டர், நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது வந்து சஜஷன் சொல்லுங்கள், இல்லைனா ஏதாவது வந்து ஃபார்முலா மில்க் பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மதருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போகிறேன். ஸோ சுத்தமாக தாய்ப்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அம்மா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கரெக்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மனநிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியில் வந்துக்கணும். இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து உங்கள் குழந்தைக்காகவாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலைமையில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் நல்ல சாப்பாடு. சில அம்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பால் ஊறும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பழைய சாதம், ஒயிட் ரைஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மூணு வேளை வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பால் நிறையா இருக்கும். சில லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெண்டன்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்களாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் டெய்லியும் எல்லா மீல்லையுமே வந்து சேர்த்துக்கணும். அதாவது பூண்டு வந்து பூண்டு பால் வந்து நைட்டுக்கு குடிக்கணும், அதுக்கப்புறம் பூண்டு வந்து நெய்யில் வந்து வதக்கி ஒவ்வொரு மீல் அப்போ ஒரு ரெண்டு பல் மூணு பல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் ஊறும் காய்கறிகள்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நட்ஸு, டேட்ஸு இந்த மாதிரி, கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடுவில் நடுவில் வந்து பசிக்குமோ அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் இருக்கும். அடுத்தது மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்தை சரி பண்ணணும். நம்ம வந்து நியூ பார்ன் டைமில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து டே நைட் எதுவுமே தெரியாமல் முடிச்சுட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் வந்து குழந்தை தூங்குறாங்களோ அந்த டைம் அதை டேவோ நைட்டோ மார்னிங் 6 o'clock மார்னிங் 8 o'clock எதுவுமே மேட்டர் இல்லை, நீங்களும் படுத்து அப்போவே தூங்கிடுங்க. ஸோ இல்லை என்னால் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த டைம் அதாவது குழந்தை இந்த டைம் தூங்கும்போது நான் வந்து என் ஒர்க்லாம் செய்துப்பேன், அடுத்த வேளை மறுபடியும் குழந்தை தூங்கும்போது நானும் கூட படுத்து தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். உங்கள் சுற்றி இருக்கிற வேலைகள்லாம் கண்டிப்பாக வந்து மைண்டில் இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது விஷயம் வந்து நிறைய அம்மாக்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னா உங்களோட அலட்சியமே வந்து சில டைம் வந்து தாய்ப்பால் இல்லாததுக்கு காரணமாயிடும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பாலுவோம் பாலுக்கு அப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை வந்து சமைச்சிட்ருப்பாங்க, பாதி வேலையில் அப்படி இருக்கும். அப்போ வந்து அம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆச்சோ கடவுளே இன்னொரு 10 minutes என் குழந்தை வந்து கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து முடிச்சிருந்தா எனக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குமே, நானும் நிம்மதியாக இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் பாடிக்கு வந்து புரிஞ்சிடும், அதாவது என்ன அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு உள்ள அப்புறம் தான் எனக்கு தாய்ப்பால் வரணும் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்கோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து போதுமான அளவுக்கு தாய்ப்பால் இருக்காது. ஸோ குழந்தை அழுகுது அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சி அழுகையை அடக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் கொடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கணும் அப்படின்னா இல்லை நீங்கள் கடவுள் பக்தியோட கூட நீங்கள் வந்து வேண்டிக்கலாம், என்னோடய குழந்தைக்கு பசி ஆத்துற அளவுக்கு எனக்கான பால் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் எண்ணத்தில் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மனநிலைமையில் சந்தோஷமாக எப்போவுமே என் குழந்தைக்காக தான் நான் இருக்கேன், என் குழந்தை என்னைய பாதி ராத்திரியில் கூப்பிட்டா கூட நான் வந்து எந்திரிச்சு எல்லா வேலைகளும் செய்வேன் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்துலேயும் அந்த செயல்லையும் அந்த சொல்லுலையும் வந்து அவ்வளோ சலிப்பு தெரியும். எல்லா அம்மாக்களும் சொல்கிறது என்னென்னா என் குழந்தை என்னை தூங்கவே விடாது, என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும், நான் சாப்பிடும்போது தான் அழுகும், என் குழந்தை வந்து நான் சாப்பிடும்போது தான் மித்த வேலைகளுக்காக என்னை கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியே நம்ம வந்து அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பாபாய்.